மரவள்ளிக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு எடுத்து நான் மேலே இருக்கிற தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோல் சீவினதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறிட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு முறை தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ காய் துருவுறதில் மரவள்ளிக்கிழங்கை துருவி எடுத்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்க நான் வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 100 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்து நான் தண்ணியில் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். உளுத்தம்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் வடித்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பை நல்லா நைஸாக முதல்ல அரைச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பை தண்ணி ஊற்றாமல் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் நைஸாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற இந்த மரவள்ளிக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது அரைக்கிறதுக்கு, உளுந்து அரைக்கும் பொழுது. இப்போ நல்லா நைஸாக நம்ம அரைச்செடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்செடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்செடுத்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்செடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாவை வந்து நான் ஒரு பவுலில் சேர்த்துடுறேன். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இலக்கமாக இருக்கக்கூடாது, வடை தட்டி போட முடியாது. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, ஒரு 1/2 வெங்காயம் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். இஞ்சி சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சோடா உப்பு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக இந்த மாதிரி கோபுரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுந்து மாவு வந்து ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது கெட்டியாக இருந்தால் தான் வடை தட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக மாவு பிசைஞ்சிக்க முடியும். தண்ணியே சேர்க்காதீங்க உளுந்தில் வந்து அரைக்கும் பொழுது. ஏன்னா நம்ம மரவள்ளிக்கிழங்கு சேர்க்கறதுனால அதில் ஈரப்பதம் இருக்கும், அதுவே கரெக்டாக இருக்கும் நமக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் நல்லா கெட்டியாகவே இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சமாவது கெட்டியாக இருந்தால் தான் வடை தட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கையில் லைட்டாக தண்ணியை தொட்டுக்கிட்டு நம்ம மாவை எடுத்து இப்படி நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள், ஒட்டாமல் இருக்கு. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் வந்து கையை நனைச்சிக்கிட்டு மாவு எடுத்து போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி ஹோல்ஸ் பண்ணி எடுத்து போட்டுடலாம். முதல்ல மாவை கொஞ்சம் எண்ணெயில் போட்டு பார்த்தோம்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி நம்ம தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். உங்களுக்கு வடை எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. தீயை ரொம்ப குறைக்காமல் ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கரண்டியை வச்சு திருப்பி கொடுத்துக்கலாம். அப்போ எல்லா பக்கமும் வடை வந்து நல்லா வெந்து வரும். நல்லா உள்ளேயும் மாவு வெந்திருக்கணும், மேலேயும் கலர் வரணும். அதனால் பார்த்து நீங்கள் தீ கொஞ்சம் ஏற்றி இறக்கி வச்சு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் எடுத்துடுறேன். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு மாவை எடுத்து தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உளுந்து வடை எப்பயும் போல் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இது கூட மரவள்ளிக்கிழங்கு நம்ம சேர்த்து வடை செஞ்சுருக்கோம். சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இது கூட மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. ஆனால் மெது வடை சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது வடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்பயும் ஒரே மாதிரி உளுத்தம்பருப்பு மட்டுமே போட்டு நம்ம செய்யாமல் கூட கொஞ்சம் இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காய்கறிகள் கூட நம்ம சேர்த்து வடை செய்யலாம். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.